வழியும் சத்தியமும் ஜீவனுமான இன்னாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வலிமையான நாமத்தினாலே எங்களோடு கூட இணைந்து இஸ்ரவேல் தேசத்திற்காக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கின்றதான உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு கிருபையாய் இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இஸ்ரவேல் தேசத்தின் மீது அனுப்புகிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நாட்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இஸ்ரவேல் தேசத்தில் அவர் செய்து முடித்ததான மனித குலத்தினுடைய மீட்புக்காக, அவர் இந்த மனித குலத்திற்கு செய்து முடித்ததான மகத்தான காரியத்திற்காக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை இஸ்ரவேல் தேசத்தில் அவர் வந்து தம்முடைய ஜனம் என்று சொல்லி அவர்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்தார் என்று சொன்னாலும், சாதாரண அர்த்தத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் அவர் இந்த மகத்தான காரியத்தை செய்தார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்திலோ அல்லது தேவனுடைய இரகசிய அர்த்தத்திலோ அவைகளை எடுக்கும் பொழுது உலக மீட்புக்காக உலகத்தினுடைய மையப்பகுதியாக இருக்கின்றதான அந்த இஸ்ரவேல் தேசத்தில் அவர் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்டதான ஒரு அற்புதமான காரியங்கள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்திலே செய்து பழைய காலத்தினுடைய எல்லாவற்றையும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி அந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள், எகிப்திலிருந்து அவர்கள் எப்படி புறப்பட்டு வந்தார்கள், அங்கே நடந்ததான அற்புதங்கள் என்ன, அதனுடைய தொடர்ச்சியாக வனாந்தரத்தில் நடைபெற்றதான மகத்துவமான காரியங்கள் என்ன, சாப்பிடுவதற்கு, குடிப்பதற்கு, உறங்குவதற்கு, நடப்பதற்கு எல்லாவற்றிலேயும் கர்த்தர் அற்புதமாகவே அவர்களை நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அந்த நாட்களிலே செய்திருக்கிறார், இப்பொழுது இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. இந்த நாட்களிலேயும் அந்த நாட்களுடைய தொடர்ச்சியை அப்படியே அந்த ஜனங்களுக்கு அற்புதமாக, அதிசயமாக, அடையாளங்களாக வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த அடையாளம் என்று நாம் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய இரகசிய வருகையை மையப்படுத்துகின்றதான ஒரு காரியங்களாக அவைகள் தென்படுகிறது. இந்த கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த நாட்களிலும் கூட கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்தோம். அவருடைய தேசத்தில் நடந்ததான சம்பவத்தை நாம் பார்த்தோம். அதிலேயும் அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை என்றாலும், நாம் கவனமாக அதில் நுழையக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் அவருடைய அரசியல்கள் என்ன சொல்லுகிறது என்பது நமக்கு தெரியாது. அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றதான அகழ்வாழ் ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக இருக்கிறவர்கள் யூதர்கள். அவர்கள் நிமித்தமாக தான் உலகத்திலே நடைபெறுகின்றதான சம்பவங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். அவர்களை வைத்துத்தான் தெய்வம் அநேக காரியங்களை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றார். அது யுத்தமானாலும், பஞ்சமானாலும், பூமி அதிர்ச்சி ஆனாலும், நல்லவைகளானாலும், தீமையான காரியமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், அந்த தேசத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால் உலகம் அதில் மாற்றிக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும்.
அதனால தான் அப்போஸ்தலாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகின்றதான நேரத்தில் அவர் சொல்லுகின்றார், நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறோம், அதனாலே நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ வேண்டியவர்கள் அல்ல, வேதவசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ்வதற்கு நாம் காணப்பட வேண்டும், நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அதிகாரத்தை உடையவர்களாக இருப்பதினாலே நான் நன்றாக இருக்கிறேன், நன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என்னை தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார், இப்படியாக பலவாறாக நாம் மெச்சிக்கொள்ளுகின்ற பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்காமல் கவனமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை தாழ்வாக நினைக்க கூடாது. அதைதான் அப்போஸ்தலாகிய பவுல் அந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10:12 அவர் சொல்லுகின்றார். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு, ரொம்ப அருமையான வார்த்தை. என்னை அடிக்கடிக்கு இந்த வார்த்தைகளை நான் நினைத்து சரியான பாதையில நாம் போகிறோமா என்று என்னை நானே எங்களை நாங்களே எங்கள் குடும்பத்தையும் எங்களுடைய சபையும் இதில் சரியான படிக்கு திருத்திக் கொள்வதற்கு நாங்கள் இந்த வசனத்தை அவ்வப்பொழுது மனதில் கொண்டு வந்து நிறுத்தி அதன் அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். அதான் தான் அவர் சொல்றாரு, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாத படிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு தெரிந்திருந்தோம், இயேசு கிறிஸ்து யார் என்பது புரிந்திருந்தோம், அவர்கள் மத்தியிலே வந்ததான ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள் பின்னாடி இந்த 2000 வருடங்களாக அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொண்டு வருகின்றதான ஜனங்களை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் என்ன, அவர்கள் நம்புகின்றதான காரியம் என்ன, யூத ரபிகளை அவர்கள் நம்புவார்கள், ரபிமார்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் சத்தியம், இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அது அவர்களுக்கு சத்தியம் கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் அவர்களுக்கு தீர்க்க தரிசிகள் நியாயாதிபதிகள் இப்படிப்பட்டவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் அவர்கள் சத்தியம். அதனால தான் இந்த கடைசி காலத்திலேயும் கூட இப்படிப்பட்டதான காரியங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசனமான காரியத்திற்கு தங்களை விடுவார்கள். அதே போல இந்த உபத்திரவ காலத்துக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா மகா உபத்திரவ காலத்தில் வரும்பொழுது அந்த கடைசி 3 வருஷத்துல மோசே எலியா எனக்கு வருவதற்கு தான் காத்து கொண்டு இருக்கிறார்கள், தீர்க்க தரிசி வந்து சொன்னால் தான் அதன்படி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை, அப்படிதான் போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவு நேர்த்தியான காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்னி ஸ்தம்பமாக பரிசுத்த ஆவியானவர் மேகஸ்தம்பமாக அவர்களை நடத்தி கொண்டு வந்த பொழுது கூட அங்கே நாம் பார்க்கின்றோம் இந்த 1 கொரிந்தியர் 10:1 இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள் என்று அவர் சொல்லுகின்றார். இந்த 1 கொரிந்தியர் 10 இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை முறைமையை எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது என்ன நடந்தது என்பதை தெளிவாக அப்போஸ்தலாகிய பவுல் கொரிந்தியர் பட்டத்திற்கு இருக்கின்றதான சபைக்கு அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகின்றார். அதை நீங்க இந்த வசனத்தை 10:1 அப்படியே வச்சுட்டு அதற்கு முன்ன நடந்த சம்பவத்தை நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, யாத்திரையாகும் 13:21 அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்தில் இருந்து விலகி போகவில்லை. உபாகமத்திலே நாம் பார்க்கின்றோம் 1:33 இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே, இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். நெகேமியா 9:12 பார்க்கிறோம், நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தினீர். நீர் சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து அவர்களோடு பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தீர் என்று சொல்லப்பட்டீர்கள். அப்போ இவ்வளவு காரியத்தையும் இவ்வளவு மகத்துவமான தன்மைகளையும் தெய்வம் அவர்களிடத்திலே செய்து கொண்டு வந்த பொழுது கூட
அவர்கள் மனம் திரும்பவில்லை என்பதுதான் சாத்தியமாக்குகிறது. அப்போ அந்த இடத்துல என்ன நடந்தது, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த முதல் சந்ததி முழுமையாக வனாந்தரத்தில் மரித்து போனார்கள். ரெண்டு பேரை தவிர, யோசுவாவும் கேலபியும் தவிர, அத்தனை லட்ச ஜனங்களும் அங்கே மரித்து போனார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் திரும்பாத பட்சத்தில். அப்போ இப்பொழுது இருக்கிறதான ஜனங்களுக்கும் நாம் சொல்ல வேண்டியதான காரியம், இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை, அவருடைய காலடிகள் அங்கே பட்டு இருக்கிறது, வார்த்தைகள் அங்கே வந்திருக்கிறது, அவருடைய செய்கைகள் அங்கே காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. இவ்வளவு மகத்துவமான காரியங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் நடந்த பொழுது கூட மனம் திரும்பாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான ஜனங்களுக்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை சொல்லி அதற்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகின்றோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் என் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் இருக்கிற சர்வ ஞானியாக சர்வ வியாபியாக செயல்படுகின்ற உம்முடைய மிகுந்த அனந்த நாமத்தை ஆண்டவரே, அந்த ராஜ்யத்தின் மேன்மைகளை இஸ்ரவேல் தேசம் இப்பொழுது அனுபவிப்பதாக என்று நாங்கள் இஸ்ரவேலை வாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய சம்பூர்ண வழிநடத்துதலுக்குள்ளாக ராஜ்யம் பரலோக ராஜ்யத்தின் தன்மைகள் இஸ்ரவேலிலே நிலைவரப்படத்தக்கதாக ஆவியானுடைய சம்பூர்ண செய்கைகள் அந்த இடத்திலே ஜெயம் எடுப்பதாக என்று அவர்களுக்காக பரிந்து நிற்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற வெளியேற பெற்ற நாமம், அந்த அதிகாரம் எங்களுக்கு எங்களுடைய நாவிலே உதடுகளிலே தந்தரலின் நம்முடைய மகா கிருபையின் ஐஸ்வர்யத்துக்காய் நன்றி செலுத்தி, அந்த நாமத்தின் பேரிலேயே அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தின் ஆண்டவரே அமைப்பிலேயே நாங்கள் உம்மிடத்திலே வருகிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய ஐஸ்வர்யம் இஸ்ரவேலை சந்திப்பதாக ஆண்டவரே, அவர்கள் நீர் விரும்புகிற ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கும்படிக்கு உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, ஒரு கூட்ட மக்கள் ஒரு பங்கு அங்கே ஆண்டவரே மனவாட்டியான ஸ்தானத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற நேரங்களிலே தகப்பனே, மற்றொரு பங்கு கர்த்தாவே அரசியல் சாதனைகளை செய்வதற்கு துடித்து கொண்டிருக்கின்ற வைராக்கியம் பாராட்டி, இந்த வேதத்துக்காக வைராக்கியம் பாராட்டி நின்று கொண்டிருக்கின்ற ஒரு பங்குக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். என் தேவனே, இந்த இஸ்ரவேலர்களும் யூதர்களும் உம்முடைய வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக சாட்சியாக இந்த கடைசி நாட்களில் நிற்கிறபடியினாலே, இந்த சாட்சியுள்ள தேசத்துக்குள்ளே தகப்பனே உம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை ஆண்டவரே அபரிமிதமாய் இறங்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேசங்கள் அவர்களை பார்த்து கலங்கக்கூடியவர்களாக ஆண்டவரே அவருடைய தீர்மானங்களுடைய எல்லா தன்மைகளையும் கவனிக்கக்கூடியவர்களாக ஒவ்வொரு தேசமும் கர்த்தாவே இஸ்ரவேலை கண்காணித்து கொண்டும் கவனமாய் பார்த்து கொண்டும் நண்பர்களாக்கி கொண்டும் காணப்படுகின்ற இந்த சமுதாயத்தில் இந்த கால நிலைவரப்படி கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் அவர்களை எப்பொழுதும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்தின் ஆளுகையின் தன்மைகள் நிறைவேறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல அவருடைய வாழ்க்கையில் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய ராஜ்யமும் வல்லமையும் கனமும் மகிமையும் ஐஸ்வர்யமும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருக்கிறவைகள் இப்பொழுது இந்த ராஜ்யத்துக்குள்ளாக தேசத்திலே இஸ்ரவேலின் மக்களுக்குள்ளாக இந்த சந்ததிகளுக்குள்ளாக இருப்பதாக ஆண்டவரே உங்களுடைய கிருபையிலே ஆண்டவரே களி கூர்ந்திருக்கிற ஒரு கூட்டத்துக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரே உங்களுடைய கிருபையின் வரங்களினாலே அவர்கள் அலங்கரிக்கப்படும்படிக்கும் ஆண்டவரே உமது கையின் ஆண்டவரே சத்தியபரனாகிய கர்த்தாவே நீ மீட்டு கொள்ளுகிற உம்முடைய அன்பின் பிரமாணங்களுக்கு அவர்கள் கர்த்தாவை கீழ்ப்படியத்தக்கதாக ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஆண்டவரே அவர்களுக்கு மறைவாய் இருக்கிற வலைகள் வைக்கப்பட்டத வலைகளுக்கு அவர்களை நீங்களாக்கி அவர்களுக்கு அரணாய் இருந்து கண்மலையாகவும் கோட்டையாகவும் இருந்து உம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை வழி நடத்தும்படிக்கு ஆண்டவரே நீரே அவர்களுக்கு பலத்த துருகமும் நீரே அவர்களுக்கு கேடகமும் அடைக்கலமான ஆண்டவரே அரணுமாய் இருந்து அவளை காத்து வழி நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி அவர்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவரே உம்முடைய செவிகள் அவர்களுக்கு சாய்வதாக ஆண்டவரே வீண் மாயைகளை அவர்கள் பின்பற்றி ஏமாந்து போகாத படிக்கு கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் சத்ருவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படாத படிக்கு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு இரக்கமாய் இருக்கும்படிக்கு கெஞ்சுகிறோம். நீர் நெருக்கப்படுகிற நாளிலே அவர்களுக்கு நீர் கர்த்தாவே அடைக்கலமாய் இருக்கிறவர் இப்பொழுதும் தகப்பனே உம்மை அறியாத இயேசு கிறிஸ்து என்ற வெளியேறு பெற்ற நாமத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பங்குக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஞான வரங்களை அவர்கள் ஆண்டவரே அறிந்தவர்கள் என் தேவன் இப்பொழுதும் கர்த்தாவே பல மண்டல ராஜ்யங்களின் தன்மைகள் பூமியில் நிறைவேறுவதற்கு அவர்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் வார்த்தைகளும் கிரியைகளும் தகப்பனே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாக என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அவர்களுடைய பாதத்திலே சிறைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை பிரியப்படுத்தக்கூடிய தன்மைகள், உம்மை கனப்படுத்தக்கூடிய தன்மைகள், உம்மை மேன்மைப்படுத்தக்கூடிய தன்மைகள், பரலோக ராஜ்யத்தின் தன்மைகள் இவர்களை முற்றிலுமாக ஆளுகை செய்வதாக என்று விலையேற பெற்ற உயிர்த்தெழுந்த வல்லமையான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் அறிக்கையிட்டு தாழ்மையோடு அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்கள் ஒன்றும் கர்த்தாவே ஆண்டவரே வீண் போகாத படிக்கு ஆண்டவரே இந்த தேசத்தின் மக்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி இந்த கடைசி நாட்களில் நிறைவேற வேண்டிய அனைத்து வேத வாக்கியங்களையும் நிறைவேற்றத்தக்கதாக ஒவ்வொருவருக்குள்ளேயும் உம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிரியை செய்வதாகப்பா, ஆவியாயும் ஜீவனுமாயும் இறங்குவதாக, பனி போல உம்முடைய வார்த்தைகள் அவர்களை சந்திப்பதாக, ஆண்டவரே அக்கினிமயமான வார்த்தைகளினாலே அவர்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் வீதிகள் சுட்டெரிக்கப்படுவதாக, என் தேவனுடைய கிருபையினாலே ஆண்டவரே நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே ஒரு ஆத்மாவாகிலும் அந்த தேசத்தை விட்டு வீண் போகாதபடி என் தேவன் கிருபை பாராட்டி ஆசீர்வதிப்பார். எல்லைகள் எங்கிலும் உடைய பிரசன்னம் இருப்பதாக, எதிரிகள் கர்த்தாவே அவர்களை சேதப்படுத்தாதபடி அவர்கள் காக்கப்படுவார்களாக. எல்லா துதி கனம் மகிமையும் உம்மிடத்திலே நாங்கள் செலுத்துகிறோம்.
அவர்களுக்காய் பரிந்து நின்று அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை வாழ்க வாழ்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி பரிசுத்த ஆவியானுடைய சம்பூர்ண வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நாம் எல்லோருமா சேர்ந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு மீது அந்த மக்கள் மீது இந்த ஆசீர்வாதத்தை அனுப்புவோமா? என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆசீர்வதிங்க. கேள் இஸ்ரவேலே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. ஆமென்.